நம்முடன் இருப்பவர்களே நம்மீது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும் போது அதிலிருந்து எப்படி பாதுகாப்பாக இருப்பது? ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உறவுகளோ அல்லது நம்மோட அருகாமையில் இருக்கக்கூடியவங்க எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குறாங்கன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கூட இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, தூரமாக இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் கூட சரி, அவங்க என்ன எண்ணங்கள் நினைக்கிறாங்கன்றத நாம் உட்காந்து முதல்ல நினைக்கக்கூடாது. இவ்வளவுதான். யாரோட எதிர்மறையான எண்ணமும் நம்மளை ஒரு பொழுதும் தாக்காது. இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு 15 அடி உயரம் அல்லது 20 அடி உயரத்தில் ஒருத்தர் ஒரு கயிறு மேலே நடந்து போயிட்டுருக்கார். ஒரு 5000 பேர் உட்காந்து அதை பார்த்துட்ருக்குறாங்க. 5000 மெம்பர்ஸ். ஸோ 5000 பேர் பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு அவர் கடந்து போயிட்டுருக்கார். இப்போது இந்த 5000 பேரும் நினைக்கிறாங்க அவர் கண்டிப்பாக இந்த கயிறுலேருந்து கீழே விழுந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது அவங்க அதை பாதித்து, அந்த எண்ணங்களால் பாதித்து கீழே விழுவாங்களா? நீங்களே பதில் சொல்லுங்கள். கண்டிப்பாக விழமாட்டாங்க. ஆனால் விழுவாங்க. எப்போ விழுவாங்க தெரியுமா? எப்போ விழுவாங்க? அவங்க ரெண்டு விஷயம் அதில் நடக்கும். ஒன்று, அந்த கயிறில் ஏறின உடனே அடுத்த எண்டு போகிற வரைக்கும் அவங்களோட கவனம் எதில் இருக்கும் அப்படின்னா, நான் இந்த கயிறு மேலே நடக்கிறேன், இவ்வளோ பேர் என்னை பார்த்துட்ருக்காங்க, ஆனால் இந்த கயிறுலேருந்து நான் இங்கிருந்து அடுத்த முனை வரைக்கும் நான் சேஃபாக அதில் போய் சேருவேன், என்னால் இதில் பாதுகாப்பாக போக முடியும், என்னால் இதை கடந்து செல்ல முடியும். இந்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதன் வழியாக கடந்து போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இதை தவிர வேறு எந்த எண்ணமும் அவங்களுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அவங்க அந்த ஒரே நோக்கத்தில் போனாங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை அவங்களோட கவனமோ அல்லது அவங்க மனதில் அந்த மாதிரி எண்ணமோ வருது, இவ்வளோ பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்க, இவங்கெல்லாம் நான் விழுந்துருவேன் நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்தால் போதும், ஒரு சின்ன எண்ணம் வந்தாலே போதும், கண்டிப்பாக அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களால அந்த கயிறில் அடுத்த ஸ்டெப் கூட வைக்க முடியாது. இவ்வளோ பேரோட எண்ணமும் அவங்கள தாக்கும். அப்போ இவ்வளோ பேரோட எண்ணமும் தாக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த எண்ணத்தை அவங்க உள்ள ஸ்வீகாரம் செய்துட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் அவங்கள தாக்குச்சே தவிர, இல்லைனா இவ்வளோ பேரோட எண்ணமும் அவங்கள தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 1000 பேர் என்ன நினச்சா என்ன? எந்த ஒருவருடைய எண்ணமும் நம்மளை தாக்குறதுக்கு அவசியமே இல்லை. அப்போ நம்ம நினைக்கிறோம், என் கூட இருக்கவங்க எனக்கு கெட்டது நினைக்கிறாங்க, என்னோடய முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, எதிர்மறையாக நினச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஏன் அவங்கள நினைக்கணும்? 5000 பேர் நினைக்கக்கூடிய எண்ணமே ஒரு சாதாரண ஒரு பரீட்சை, ஒரு இதை அவங்க பாஸ் பண்ணி கடந்து போகிறாங்க, ஒரு வித்தை காட்டுறாங்க. இவ்வளோ பேர் நினைக்கிறதே அவங்கள வந்து ஒன்றும் செய்ய முடியல. நம்ம கூட இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நினைக்கிறது நம்மளை எப்படி தாக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம முற்றிலும் தவிர்த்துட்டு, நாம் நமக்காக என்னால் இது முடியும், அன்றாட பொழுது நீங்கள் தொடங்கும் பொழுது இதெல்லாம் நான் செய்து முடிப்பேன். அதுபோல் உங்களை வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் நான் இதை செய்யணும், 1 வருஷத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், 2 வருஷத்தில் நான் இதெல்லாம் முடிக்கணும். இப்படி உங்களுக்கு சில சில கோல்ஸ், ஒரு உங்களோட சந்தோஷம், உங்களோட திருப்தி எதில் இருக்கோ அதுக்காக நீங்கள் நிர்ணயம் செஞ்சுட்டு அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் முழு கவனம் செலுத்துங்க. யாருடைய எதிர்மறையான எண்ணத்தையும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒருவேளை இவங்க நினச்சிருப்பாங்களோ, இவங்க செஞ்சுருப்பாங்களோ, இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே வர வேண்டாம். அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி யாராக நினைக்கிறாங்க நம்மளை தாக்கிடுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சுய உறுதிமொழி என்று சொல்லக்கூடிய ஒரு தியானம், இது பயிற்சி தான். இதை தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். நான் எப்பொழுதும் எல்லாருக்கும் நல்லதாக நினைப்பேன். என் கூட இருக்கக்கூடியவங்களும் எனக்காக நல்லது தான் நினைக்கிறாங்க. நான் நல்ல வழியில் போயிட்டுருக்கிறேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு உதவி செய்யுது, என்னோடய உடல் எனக்கு ஹெல்ப் பண்ணுது, என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு இப்படி நேர்மறையான சிந்தனைகளை உங்களுக்குள்ளே உருவாக்குனீங்கன்னா, உங்கள் சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அந்த எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து அவங்களும் தூய எண்ணங்களை நினைக்க ஆரம்பிப்பாங்க. நன்றி.